வணக்கங்க. நம்ம அது உழவரின் குரல் சேனலில் இன்றைக்கி 14வது எபிசோடுங்க. இது பார்த்திங்கன்னா இதாங்க வானிலா குடி. இது வந்து பராமரிப்பு இல்லாததுனால அவங்களுக்கு மேலே வரைக்கும் போயிருப்பாருங்க. இது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆள் உயரத்துலேயே வந்து மேலே விடாமல் இதை கட் பண்ணி மடக்கி விட்டுறணும். அப்படியே மடக்கி மடக்கி விட்டுட்டோம்னா அந்த மொட்டில் இருந்து பூ வரும். அதாவது உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதுக்கு பூ வந்து நம்ம தனியாக இது பண்ணணும். காய் சாதாரணமாக எல்லாத்துக்கும் காய் பிடிக்கிற மாதிரி இது பிடிக்காது. பூக்கு வந்து ஒரு பராமரிப்பு பண்ண மகரந்தம் மகரந்த சேர்க்கை வந்து பண்ணால் தான் காய் பிடிக்கும். இது தேனீக்கள் மகரந்தம் பண்ணாது. தேனீக்கள் வந்து உட்காரும், ஆனால் மகரந்தம் நடக்காது. ஏன்னா அந்த சூழ் வாயுங்கிறது வந்து ஒரு இது மாதிரி மூடி இருக்கும். அதை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த இதோட ஜாயின் பண்ணி விடணும். நாங்கள் பழையபடியும் நிறையா போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த இது பராமரிப்புனால போயிருச்சுங்களா. இதை இதை வந்து மூணியை வெட்டி தான் நடுறது. அதாவது நம்ம மிளகு நடுற மாதிரி அந்த காமிச்சிருக்கப்பா, எதை தான் நடவு பண்ணணும்னு. அதான் இந்த இதிலேருந்து இப்போ கட் பண்ணி ஒரு முட்டு கீழே த மண்ணுக்குள்ளே போடக்கூடாது. லேசாக போட்டு மேலே இதுகளை காஞ்ச சருகுகளை போட்டு விட்டு மூடி விட்டுறணும். இதாவது இது வந்து ஒன்று மண்ணுக்குள்ளே இருக்கணும், இது வந்து மேலே இருக்கணும். ஆமாம், பூமிக்கு அப்போ தான் இது தளர்ந்து வரும், இதுலேருந்து முளைச்சி வரும். ஓ சரி சரிங்கப்பா. இது பொதுவாக காய்க்கிறது திறன் காய் வந்து 3வது வருஷம் இருந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் மகரந்தம் கையில் தான் பண்ணணும். ஆமாம், பண்ணி தான் காய்க்க வைக்கிறோம். இது நல்ல விலை போகும். நாங்கள் எவ்வளோப்பா விலை போகும்? இப்போ வந்து பச்சைக்காய் 4000 ரூபா வரைக்கும் போகுது. ஒவ்வொரு சீசனில் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரேட்டு. இதே இது 400 ரூபாய்க்கு கிலோ, 400 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதனால் வந்து இப்போ இது வந்து நம்ம ஊடு விவசாயம் தான் பண்ண முடியும். இதே இது மாதிரி பண்ணி எடுக்க முடியாது. மெயின் விவசாயம் பண்ணி எடுக்க முடியாது. எடுத்தோம்னா கட்டுப்படி ஆகாது, விலை வந்து ஏறும் இறங்கும். இல்லை அதுவும் இல்லாமல் இதோட நோய் தாக்குதல் எப்படி இருக்கும்? நோய் தாக்குதல் வந்து அழுகல் நோய் மாதிரி நிறையா வரும். அதுக்கு பூச்சி மருந்து நம்ம கண்டிப்பாக இதை ஃபங்கஸ் நோய்க்கு அடித்து தான் ஆகணும். அடித்தா தான் அதை இதை காப்பாற்ற முடியும். இது இந்த இதை பார்த்திங்கன்னா இந்த வேரே வந்து வந்ததில் அழுகல் வந்திருக்கு பாருங்க, அப்படியே காஞ்சி போச்சு. இந்த இது வந்து புது வேர். ஓ இது முட்டு முட்டில் வேர் வேர் வரும், மரத்தில் இருக்கிறதுனால அப்படியே வேர் ஓடி. சரிப்பா, இது எப்படி வந்து காய்க்கும், எந்த மாதிரி இருக்கும் காய்? காய் வந்து நம்ம பீன்ஸு பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு கொத்தில் வந்து 10-15-20 காய் வரைக்கும் பிடிக்கும். காய் பிடிக்கிறதுனா நம்ம பகரத்தை பண்ணி விடுறதை பொறுத்து இருக்குது. ஆனால் ஒரு 5-6 மேலே பண்ணக்கூடாது. ஏன்னா காய் வந்து புதுசாக போயிடும், இதுக்கு விலையும் கிடைக்காது, உள்ளே பீன்ஸ்லாம் சத்து இருக்காது. அந்த பீன்ஸ்க்குள்ளே இருக்கிறது தான் வெண்ணிலா எசன்ஸு ஐஸ்கிரீம் சா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறது. அதை வந்து காயை வச்சு அதை உடச்சி பார்த்தோம்னாலே வாசம் வரும், அந்த பவுட்ரு மாதிரி வரும். ஓ அப்போ இதுதான் வெண்ணிலா ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீமுக்குள்ளே இது மூலப்பொருள். மூலப்பொருள், ஆமாம். ஓகேப்பா, சரிப்பா. இதை பற்றி நம்ம நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம், அதனால சிம்பிளாக முடிச்சுக்கலாம். தேங்க்யூப்பா. ஓகே.